இதென்ன திமுகவிற்கு வந்த சோதனை என்பது போல லோக்சபா தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் இஸ்லாமிய கட்சிகள் திமுகவிற்கு எதிர்நிலை எடுக்க தொடங்கியுள்ளது பரபரப்பை கூட்டியுள்ளது. 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் உள்ள இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய கோரி சென்னை ஐஸ் ஹவுஸ் பகுதியில் முற்றுகை போராட்டம் நடத்திய தமிமும் அன்சாரி தமிழக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். சட்டப்பிரிவு 161 பயன்படுத்தி பேரறிவாளனை விடுதலை செய்தது போல 20 ஆண்டுகளாக சிறையில் உள்ள இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என கோரி மனித நேய ஜனநாயக கட்சி சார்பில் சென்னை ஐஸ் ஹவுஸ் மசூதி அருகே முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தமிமும் அன்சாரி தலைமையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 150 மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்த போராட்டத்தின் போது மனித நேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் தமிமும் அன்சாரி பேசுகையில், 20 ஆண்டுகளை கடந்து தமிழ்நாட்டில் ஆயுள் தண்டனை கைதிகளாக இருக்கும் சிறைவாசிகளை விடுவிக்க கோரியுள்ளோம். நேற்று 5 கட்சிகள் தமிழக சட்டமன்றத்தில் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தன. அக்கட்சிகளுக்கு நன்றி. ஆனால் தமிழக முதலமைச்சர் இந்த கவனஈர்ப்பு தீர்மானத்திற்கு அளித்த பதில் மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது. ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறோம், ஆளுநர் முடிவெடுத்த பிறகு விடுதலை செய்கிறோம் என கூறியுள்ளார். ஆளுநரிடம் எந்த விடையும் கிடைக்காது என்பது முதல்வருக்கு தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். ஆளுநரிடம் ஏற்கனவே 22 மசோதாக்களுக்கு பதில் வரவில்லை. ஆகவே தமிழக அரசு அமைச்சரவையை கூட்டி சட்டப்பிரிவு 161 பயன்படுத்தி பேரறிவாளன் உள்ளிட்ட 7 விடுதலை செய்தது போல 20 ஆண்டுகளாக சிறையில் உள்ள இஸ்லாமிய சமூகத்தினரை விடுதலை செய்ய வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலின் கனிவான உள்ளத்தோடு சாதி மத பேதமின்றி 20 ஆண்டுகள் கடந்த அனைத்து சிறைவாசிகளையும் விடுவிக்க வேண்டும். தமிழக அரசு அமைச்சரவையை கூட்டி 161 சட்டப்பிரிவை நிறைவேற்றிய பின் ஆளுநருக்கு தீர்மானத்தை அனுப்பி வைத்து விட்டால் அடுத்து எங்கள் போராட்டம் எல்லாம் ஆளுநர் மாளிகையை நோக்கித்தான் இருக்கும். தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக திருச்சியில் மத்திய சிறையை முற்றுகையிடும் போராட்டம் நடத்துவோம். இந்த கோரிக்கையை முன்வைத்து எந்த கட்சி போராட்டத்தை நடத்தினாலும் வேறுபாடின்றி உடன் நிற்போம் என்று தெரிவித்தார். சென்னையில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட தமிமும் அன்சாரி உள்ளிட்ட மனிதநேய ஜனநாயக கட்சியினர் சுமார் 150 கைது செய்யப்பட்டு வேனில் அழைத்துச் செல்லப்பட்டனர். தமிழக சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி தீர்மானம் கொண்டு வந்து இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்திய நிலையில் திமுகவின் போக்கு இஸ்லாமிய கட்சிகளின் வெறுப்பிற்கு ஆளாகியுள்ளது. எப்போதும் தங்களது ஜால பேச்சுகளால் சிறுபான்மையினர் ஓட்டுகளை அள்ளி குவிக்கும் திமுகவிற்கு இது போதாத காலம் என்று பலரும் பேசத் தொடங்கியுள்ளனர். படித்தவரா நீங்கள்? நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். எஸ்எஸ்சி நடத்தும் எம்டிஎஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920171 7397355171.